ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு, வருகின்ற ஆடி வெள்ளிக்கிழமை முதல் வாரத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையில நீங்க விளக்கு ஏற்றும் பொழுது இரண்டு பொருட்களை முக்கியமாக அந்த விளக்குல போட்டு ஏத்தணும். எந்த விளக்குல போட்டு ஏத்தணும், அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமையில நம்ம செய்யக்கூடாத சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, இது எல்லாமே நீங்க சரியா செய்தீங்கன்னா கடன் சுமை தீரும், வாழ்க்கையே மங்களகரமாக மாறும். அது என்னென்ன விஷயங்கள், விளக்கில் எந்த இரண்டு பொருட்களை போட்டு ஏற்ற வேண்டும், இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னாலே அதி விசேஷமான ஒரு மாதம்னு சொல்லலாம். இறை வழிபாட்டிற்கு உண்டான ஒரு உன்னதமான மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி வெள்ளிக்கிழமையில அம்பாளுடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்கும் மகாலட்சுமி தாயாரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் நம்ம செய்ய வேண்டிய சில செயல்கள் மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஆடி முதல் வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கும் சுக்கிர பகவானின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் உங்க வீட்டுல நீங்க செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம முதல்ல பார்ப்போம். இது எல்லாமே நீங்க சரியா செய்துட்டு இந்த விளக்கையும் ஏற்றும் பொழுது வளமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைவது உறுதி. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல செல்வ வளம் எப்பொழுதுமே செழிப்பாக இருப்பதற்கு நீங்க வீட்டை முதல்ல சுத்தமாக வச்சிருக்கணும். அது போல எல்லா கிழமையிலையும் நீங்க வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது அப்படின்ற சாஸ்திர நியதிகள்லாம் இருக்குன்னே சொல்லலாம். சுத்தமான இடத்துலதான் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாள். அந்த மாதிரி சுத்தமாக இருக்கின்ற இடம் எப்பொழுதுமே மங்களகரமான ஒரு இடமாக இருக்கும். அசுத்தமான இடங்களில் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டார், சனி பகவான் வாசம் செய்வார். வீட்டை நீங்க சுத்தம் செய்து சனி பகவானை வெளியேற்றி விட்டாலே மகாலட்சுமி தாயார் தானாகவே உங்கள் வீடு தேடி வருவாள். வீட்டில் செல்வ மழை பொழிய ஆரம்பிக்கும். அதை இந்த ஆடி முதல் வெள்ளி என்று நீங்க சரியாக செய்தாலே போதும். நீங்க வீட்டுல ஒட்டடைகள் எங்கேயாவது இருந்தா அதை உடனே அப்புறப்படுத்திடுங்க, வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது. எந்த அளவிற்கு உங்க வீட்டுல ஒட்டடைகள் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வறுமையும் நமக்கு இருக்கும். என்னதான் பரிகாரம் செய்தாலும் பலன் கொடுக்கலையேன்னு நிறைய பேர் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவர்களுக்கு எல்லாமே இது ஒரு ஒரு உபயோகமாக இருக்கும்னு சொல்றேன். அதனால இதை தவறாமல் பண்ணுங்க. வீட்டுல மூளை முடுக்கல்ல கூட ஒட்டடை இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய வீட்டை எப்பொழுதுமே வாசமாக வச்சிருங்க. சாம்பிராணி புகை அடிக்கடி போடுங்க. நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு இதை வலியுறுத்தி இருக்கேன். அதே மாதிரி நீங்க வாசமா வச்சிருந்தாதான் மகாலட்சுமி தாயார் வீட்டுல இருப்பா, குலதெய்வமும் நம்ம வீட்டுல வாசம் செய்யும். துர்நாற்றம் வீசுகின்ற இடங்கள்ல, உதாரணமாக உங்களுடைய சமையலறையாக இருந்தாலும் சரி, அசுத்தம் நிறைந்த இடங்கள்ல கட்டாயம் தெய்வம் தங்காது. அதே மாதிரி தரித்திரம் வரமும் வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து நமக்கு தோல்விகள் வர வாய்ப்பு இருக்கு. வீண் செலவுகள் அதிகமாகும். அடிக்கடி கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள் வர ஆரம்பிக்கும். பணவரவும் குறைய ஆரம்பிக்கும். அதனாலதான் இந்த விஷயத்த தவறாமல் பண்ணணும். முக்கியமாக இந்த ஆடி மாதத்துல முதல் வெள்ளிக்கிழமை அன்று உங்க வீட்டுல கண் திருஷ்டிகள் நீங்குவதற்கு நீங்க என்ன பண்ணுங்க, கண் திருஷ்டி கணபதி இதுவரைக்கும் நீங்க மாட்டலன்னா இந்த வெள்ளிக்கிழமை அன்று மாட்டி விட்டுடுங்க. வாரம் ஒரு முறை எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி இரண்டு பக்கமும் வாசல் படியில நீங்க வைக்கணும். அது எப்படி பண்ணணும்ன்ற பதிவு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். வாசலுக்கு இரண்டு பக்கமும் மஞ்சள் நிறத்துல இருக்கிற பூக்களை வைங்க. இப்படி நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு குபேர சம்பத்து அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி வாசலில் மாவிலை தோரணத்தை இந்த வெள்ளிக்கிழமை அன்றாவது நீங்கள் கட்டிவிட வேண்டும். ஆடி முதல் வெள்ளிக்கிழமை மஞ்சள் நிறத்துல நீங்க வாசலை அலங்காரம் செய்தாலே செல்வம் பொழிக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அதே மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை நிலைவாசல்ல தீபம் ஏத்துங்க, பூஜை அறையிலையும் தீபம் ஏத்துங்க. அந்த மாதிரி ஏற்றுகின்ற தீபம் காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி விளக்கு நீங்க ஏத்துவீங்க. இதுல ஏதாவது ஒரு தீபம் நித்திய தீபமாக தினமும் வீட்டுல எரியும். அப்படி ஏற்றும் பொழுது வெள்ளிக்கிழமையில வெள்ளி விளக்கு எந்த ஒரு வடிவத்துல இருந்தாலும் சரி அதை ஏற்றுங்க. அது காமாட்சி அம்மன் விளக்கோ இல்ல அகல் விளக்கு மாதிரி இருந்தாலோ, குபேர விளக்கோ எதுவாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையில் வெள்ளி ஏற்றுங்கள். ஏன்னா சுக்கர பகவானுடைய வசியம் நமக்கு
கிடைக்கும், மகாலட்சுமியோடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்றவங்க நீங்க அகல் விளக்குல பசு நெய் ஊற்றியாவது தீபம் ஏத்தலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். விளக்குல இரண்டு முக்கியமான பொருட்களை நான் போட்டு ஏத்த சொல்லியிருக்கேன். அந்த இரண்டு பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த இரண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை தவறவே விட்டுடாதீங்க. விளக்கு ஏற்றும் பொழுது இந்த இரண்டு பொருட்களை போடணும். முதலாவதுவான ஒரு பொருள் பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்தது. நீங்க அகல் விளக்கு ஏத்துறீங்களோ இல்ல வெள்ளி விளக்கு ஏத்துறீங்களோ ஏதோ ஒரு விளக்கு இல்ல காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்துவீங்கல்ல, அதுலயும் போட்டு நீங்க ஏத்தலாம். எந்த தவறும் கிடையாது. நல்லெண்ணெய் ஊற்றி அதுலயும் போட்டு ஏத்துங்க, இல்லைன்னா பசு நெய்யில ஏத்துங்க, இன்னும் சக்தி அதிகமாக இருக்கும். இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு நீங்க ஏற்றணும். இதனுடன் சேர்த்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பொருள், ரொம்ப வசியத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள், ஏலக்காய். இந்த ஏலக்காயை அப்படியே டைரக்டா தோலோட போட்டு ஏற்றக்கூடாது. அந்த ஏலக்காய எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா தோல் நீக்கிட்டு அதுல இருக்கிற விதைகளை வெளியே எடுங்க. அந்த விதைகளை எடுத்து அதுல நீங்க தீபம் ஏற்றணும். அதாவது தீபத்திற்குள்ள போட்டு நீங்க ஏத்தணும். நிச்சயமாக உங்க வீட்டுல செல்வ வளத்திற்கு பஞ்சமே இருக்காது. இத இந்த ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்று இந்த தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க இப்படி ஏத்தினாலும் நல்லது. நீங்க மகாலட்சுமியோடைய அருளை கிடைக்க பெற்றாலே போதும். உங்க வீட்டுல துஷ்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் அது போய்விடும். வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். வீட்டுல எப்பொழுதுமே இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க. இந்த தீபத்தை ஏத்தி பாருங்க. உங்க பூஜை அறையிலிருந்து வெளிவரக்கூடிய வாசம் உங்க வீடு முழுவதுமே பரவும். ஏன்னா நீங்க போட்டிருக்கிற அந்த பச்சை கற்பூரமும் மகாலட்சுமி வசியம் கொண்டது, பணத்தை ஈர்க்கும். ஈர்க்கின்ற இடத்தில் பணவரவு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஏலக்காய் விதைகளை போட்டு தீபம் ஏற்றும் பொழுதும் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். சரிம்மா, இந்த தீபத்தை எந்த நேரத்துல நம்ம ஏத்தலாம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பிரம்ம முகூர்த்த வழிபாடு பண்ணும் பொழுது ஏற்றலாம். மூன்று நேரம் சொல்றேன். அதுல உங்களுக்கு எது உன்னதமான நேரமோ, அதாவது உங்களுக்கு எந்த நேரத்துல ஏத்த முடியுமோ அப்பொழுது ஏத்துங்க. அதிகாலையில 4:30 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த இடைப்பட்ட நேரத்துல எப்பொழுது வேணாலும் நீங்க ஏத்தலாம். 4:30 மணியிலிருந்து 7 மணி காலை வேளையில வெள்ளிக்கிழமை வருகின்ற 21/7/2023 வெள்ளிக்கிழமை. அடுத்தது மத்திய வேளையில 1:00 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள இந்த தீபத்தை ஏத்தலாம். மூன்றாவது இரவு நேரம் 8:00 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும். மூணு நேரம் சொல்லியிருக்கேன். அதுல ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க, தீபம் ஏத்துங்க. உங்க வீட்டுல பண வரவுல ஒரு மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக நீங்க பார்க்கலாம். செல்வ மழை பொழியும். இது எல்லாமே நீங்க செய்தீங்கன்னா நீங்க செய்த வேலைக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கும். பணத்தடங்கல்கள் நீங்கும். ரொம்ப நாளா பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு பண விஷயமாக அப்படின்னா அது மாறும். அதனால உங்களுடைய உழைப்பையும் முயற்சியையும் நீங்க தவறாமல் கொடுக்கணும். இது எல்லாமே செய்துட்டு நான் சும்மா ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்கேம்மா, எனக்கு பணம் வரலமான்னு யாரும் கேட்காதீங்க. நீங்க செய்யற வேலையை தொடர்ந்து செய்யுங்க. நம்முடைய தெய்வ சக்தி உங்களுக்கு துணை நிற்கும். சில பரிகாரங்களும் உங்களுக்கு தூண்டுகோலாக இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள். நம்பிக்கையோடு செய்யுங்க. அப்பொழுதுதான் எதுனாலும் பலிக்க ஆரம்பிக்கும். ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் சக்தியே போற்றி. வெள்ளிக்கிழமை என்று அம்பிகையின் பாடலை வீட்டுல ஒலிக்க செய்யுங்க. குலதெய்வ வழிபாடும் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே வரும் பொழுது உங்க வீட்டிலும் செல்வம் மழை பொழிவது உறுதி. அனைவருடைய வாழ்க்கையிலையும் சகல செல்வமும் சௌபாக்கியமும் பெற்று வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பில் பட்டன் இருக்கு. நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.